இனி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம்தான் என்று நீ சாயி பாபாவின் போதனைகளை கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பித்து விட்டாயோ என்று பாபாவின் கட்டளைகளுக்கு இணங்கி அவர் சொல் கேட்டு நடக்க ஆரம்பித்து விட்டாயோ கோபம் டாம்பீகம் கர்வம் பிறரை இழிவாக நினைத்தல் கேவலமாக எடை போடுதல் போன்றவைகளை தவிர்த்து வாழ ஆரம்பித்து விட்டாயோ அன்றே நீ தூய உள்ளம் கொண்டவராக மாறிவிட்டாய். அதுபோல களங்கமற்ற மனதில்தான் சாயிபாபா குடியிருப்பார். அப்படிப்பட்ட பக்தர்களைத்தான் பாபா விரும்புவார். அப்படிப்பட்ட அவர்களுக்கு தன்னையே தர பாபா தயாராகவும் இருப்பார். நம் வாழ்நாள் முழுவதும் நம் கூடவே இருப்பார். என்றென்றும் நம்மை ஒரு குறையில்லாமல் பாதுகாத்து வாழ வைப்பார். ஆகவே இனி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிதான். உங்களுக்காக உங்களின் வெற்றி இலக்கு உங்கள் கண்முன்னால் தெரிகிறது அல்லவா? இப்போது நீ அதை நோக்கி பயணம் செய்யப் போகிறாய். ஆகவே வெகு விரைவில் நீங்கள் அந்த வெற்றி கனியை பறிப்பீர்கள். சாயிபாபா அதற்கு என்றென்றும் உங்களுக்கு துணையாயிருப்பார். இனி நீ சுகமாக நலமாக வாழப்போகிறாய். எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழப்போகிறாய். நோய் நொடியில்லாமல் ஆரோக்கியத்தோடு உன் குடும்பத்தாரோடு வாழப்போகிறாய். செல்வ செழிப்போடும் எல்லா வளங்களோடும் வாழப்போகிறாய். இது பாபாவின் வாக்குறுதி. எனவேதான் சாயி பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.